My dear friends, this is your Panneerselvam on behalf of Grobi Consultancy. நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து டென்ஸை பார்த்தோம். இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெக்காபுலரி, ஒரு நல்ல வெரி குட் எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கலாம். ஓகே, அந்த மாதிரி பார்க்கல. நம்ம யூஸ்வலாக வந்து இந்த வெரி அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வெரி குட், வெரி ஃபேர், வெரி எக்ஸலண்ட், வெரி நாய்ஸி, வெரி க்ரௌடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வெரி வெரி வெரிங்கிறது தமிழில் வேறு வெரி. இங்கே வந்து வெரிங்கிற யூசேஜ் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம், பட் ஓவரால் பெரும்பாலும் பார்க்கையில் இட்ஸ் நாட் அ வெரி, யூனோ, சோஃபிஸ்டிகேட்டட் ஆர் வெரி அட்வான்ஸ்டு சொல்ல முடியாது. அப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த வெரிங்கிற யூஸ் பண்ணுறதுக்கு அந்த வேர்டுக்கு ஒரு நல்ல ஒரு வெக்காபுலரி, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். சில எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு அப்படின்னா நீங்களும் பல எக்ஸாம்பிள் பார்க்க ஆரம்பிச்சுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்க வந்து நம்மகிட்ட அடிக்கடி வந்துட்டுருக்காங்க, ஷீ கம்ஸ் டு மீ வெரி ஆஃபன், ஷீ கம்ஸ் டு மீ வெரி ஆஃபன். இது லாங்குவேஜ் வைஸாக ஓகே கரெக்ட் தான். இந்த வெரி ஆஃபனுங்கிறத வெரி ஆஃபன், இது வெரி வெரின்னு வந்துட்டுருக்காங்க, வெரி ஆஃபன், ரெண்டு சேர்த்து சுருக்கி ஒன்று யூஸ் பண்ணலாம். அது பேர் ஃப்ரீக்வெண்ட்லி, ஷீ கம்ஸ் டு மீ ஃப்ரீக்வெண்ட்லி, வெரி ஆஃபன், அதுக்கு தூக்கி போட்டு வெரி ஆஃபன் அப்படிங்கிறத தூக்கி போட்டோம். இப்போ அதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ரீக்வெண்ட்லி, ஃப்ரீக்வெண்ட்லி. ஓகே ஓகே, ஸோ திஸ் பில்டிங் இஸ் வெரி ஓல்டு, திஸ் ஹோம் இஸ் வெரி ஓல்டு, வெரி ஓல்டு, வெரி ஓல்டு அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவோம். த புக் இஸ் வெரி ஓல்டு, த டிவி இஸ் வெரி ஓல்டு. வெரி தூக்கிடலாம் அப்படின்னா ஒரு ஐடியா பண்ணி தான் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிறோம். வெரி ஓல்டு அப்படின்னா வெரி ஓல்டு, ரொம்ப நாளைக்கு பழமையானது. அந்த வெரி ஓல்டை தூக்கிட்டு என்ன போட பண்ணலாம் அப்படின்னா, திங்க் பண்ணுங்கள், என்ன பண்ணலாம். நீங்கள் நிறையா வெக்காபுலரி கையில் வச்சுருப்பீங்க, திங்க் யுவர் செல்ஃப் ரைட்டாக சொன்னீங்கன்னா ஐ திங்க் யுவர் குட் இன் இங்கிலீஷ். ஆன்ஷியன்ட், திஸ் பில்டிங் இஸ் ஆன்ஷியன்ட், this quarters is ancient. Okay, very old adhukittu ancient potrukom. Sellana neenga vandu idu very open appdi solluvanga, it looks to me very open appdi nanadu. Sellana vandu shirt potrupanga ulla ulla na theriyum illa something, you know, trying oru mari or paatha onne velila theriyra alavukku irukkakoodiya amippu veru very open vanga. இவன் ஒரு பேப்பர் கூட பார்ப்பேன், கண்ணாடி பேப்பர் தான், இட்ஸ் வெரி ஓப்பன். அதுக்கு மறைச்சிச்சுன்னா அது பேர் ஒபேக் அப்படின்னு. ஓகே, அது போக வேண்டாம். இப்போ இட்ஸ் வெரி ஓப்பன் அப்படின்னு பல இடங்கள் சொன்னேன், இட்ஸ் வெரி ஓப்பன். சில பேர் இப்படி சொன்ன, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து இஸ் வெரி ஓப்பன், இஸ் ஓப்பன்னஸ் ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஆள், எதையும் மனசில் வச்சுக்கிற மாட்டார், இட் டசன்ட் ஹைட் எனி திங், எல்லாம் ஓப்பனாக பேசிடுவார். அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய வெரி ஓப்பன்ன்றதுக்கு transparent, he is very transparent, ரொம்ப அப்பீலுக்கு இல்லாதவாள், எதையும் மனசில் வச்சுக்கிற மாட்டார், கரெக்டாக பேசுவார். த ட்ரெஸ் இஸ் ட்ரான்ஸ்பரண்ட், அது வந்து வெரி ஓப்பன்ங்கிறது இந்த ட்ரெஸ்ஸுக்கு சொல்லக்கூடியதும் வரும். சில நேரங்களில் வந்து தட் பர்சன், அவரை பற்றி ஒரு கேரக்டரை பற்றி சொல்லல, ஈ இஸ் வெரி ஓப்பன். அப்போ இந்த வெரி ஓப்பனை தூக்கிட்டு என்ன போட்டிருக்கோம், ட்ரான்ஸ்பரண்ட். அதே போல் சொன்னோம், ரொம்ப வசதியாக இருப்பான், ஈஸ் எ வெரி ரிச் மேன், ஸோ தேர் ஆல் வெரி ரிச் ஃபேமிலிஸ், ஸோ ஈ ஹஸ் பார்ன் வித் அ சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வெரி ரிச் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஸோ ஈ ஹாஸ் வெரி குட் ஃபர்னிச்சர்ஸ், இம்போர்ட்டட் டிவிஸ், ஸோ ஈ இஸ் எ ரிச் பர்சன். அதுக்கு இந்த வெரி ரிச்சை தூக்கிட்டு என்ன போடலாம் சொல்லுங்க, வாட் இஸ் அ அப்ரோப்ரியேட் வேர்ட், அப்ரோப்ரியேட்டாக இருக்கணும், தட்ஸ் அ வேர்டு வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாவது யூஸ் பண்ணுறதும் இல்லை, ஹி ஹேஸ் மோர் மோர் மணி, அதுவும் ஓகே தான், ஹி ஹேஸ் பிளண்டி ஆஃப் மணி, ஓகே தான், பட் அப்ரோப்ரியேட்டுங்கிறது கரெக்ட். அதாவது இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்றேன் அப்படின்னா, நான் தண்ணி சாப்பிட்றது அது அது சாப்பிட்றது சாப்பிட்றது, காலையில் உன்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்டா, தட் இஸ் அ க்வெஸ்சன், தட் இஸ் கால் அப்ரோப்ரியேட். ஸோ வெரி ரிச் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம்,
He is a wealthiest person. He is wealthy. Okay. So very rich attributed. Next one, wealthy. So the city is very noisy. The traffic is terrific and noisy. Yes, sound. Sometimes you ride your vehicle. See, it's a very noisy fellow. Very noisy. Kathi Bezo. You see, I think he's lecturing very noisy. He doesn't know how to talk without less noise. With less noise. But you know, noise got you past three. Very noisy. The city is very noisy. He is noisy. Sometimes always barking. See, he's a noisy dog. Always in the night, you know, you can't sleep. YouTube video, so it's a noisy. So noisy, the very nice if you get in the car, the gun of the cake, defining car on the defining DAF. NING, defining. Defining. So he looks very short. No. What the pace there goes on talking. But we couldn't catch. Are they put a newspaper pathing up dinner? Are they a pathapaka one to pucker? I am going to ask you to do it. Graduation medal. It's okay. Nariya prizes. But they won't have only one page. Ninga vandu 58 years irukalam, 60 years irukalam, scientist irukalam, or meriya meriya innovator irukalam. No. They want the resume only in one page. Adhe mari international report, Bill Gates Foundation singala potting appadina the report vandu. That is completely limited with the words and pages. Unga organization 50 years irukla 100 years irukla ungalku fund or 100 million thev pannalam, but that is not a question. That had to be explained in 2000 words. That should not run 4 pages or 3 pages, or sometimes it runs only 2 pages and financial report will be 1 page. That's all over. Nobody wants to read more and more. Okay, now let's come to the point. Very short. You know, very short crop, very short crop. Dwarf, no, agriculture, dwarf. D-W-A-R-F. Dwarf. But you very short turning, very short turning, very short turning, very short turning. That is called a brief. Brief is a noun form. உள்ளாடைகளுக்கு வரக்கூடியது ஒரு பிரீஃப்னு வரும். ஸோ வெரி ஷார்ட்டுங்கிறத நம்ம இங்கே பிரீஃப்னு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இட்ஸ் எ வெரி சேட் இன்சிடென்ட். ஒரு ஆக்சிடென்ட் பார்த்துருப்போம். இப்போ கூட நம்ம லேட்டஸ்டாக ஒரு ஊரில் பார்த்தோம், நம்ம திருநெல்வேலி ஏரியா பக்கத்தில். அவங்க ரோடு ரோடை கிராஸ் பண்ணுறாங்க, ரோடு கிராஸ் பண்ணல, அங்கேருந்து வெஹிக்கிள் வருது, கிராஸ் பண்ணல, அதுவும் ஸ்பீட் ஆகுது, இவங்க டூ வீலர் ஸ்பீட் ஆகுது, ஃபோர் வீலர் ஸ்பீட் ஆகுது, ஆக்சிடென்ட். இட்ஸ் வெரி சேட். So Rajiv Gandhi's assassination was very sad. What is it, yeah? And the very sad, the very sad and thukunga, very thukunga. Sad okay, bala enna pannala, S la varu mariye, think pannunga, S la varum. Come on, I think you know that. You know the word. Only thing is, no, yeah, Saturn varu mati, we don't use pannala, nama pesala, avlo thaan. Practice panna pannit irukke, vandite irundhuvom. So it is a sorrowful. So it's a sorrowful accident. It's really sorrowful. His assassination was sorrowful. His death was sorrowful. No, ticket is wrong. So the article is very perfect. He has written the answer very perfect. He has shown the formula very perfect. He has explained the concept very perfect. Very perfect, okay. Very perfect. Very perfect.
ஃப்ளாலெஸ் ஃப்ளாலெஸ் ஃப்ளானா குற்றம் இல்லை, குற்றங்களே இல்லை, குறைகளே இல்லை, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, கமெண்ட் கொடுக்குற மாதிரி இல்லை, கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அப்ரைசலில் குட் தான் சொல்ல முடியும். அப்போ அது வெரி பர்ஃபெக்ட்ங்கிறது, வெரி குட்டை விட பர்ஃபெக்ட் சொல்கிற காரணம் எல்லா கண்டென்ட்டும் கரெக்டாக சொல்லிட்டா இருக்குது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, என்னென்ன சொல்லணுமோ அது தான் அங்கங்கே இருக்குது அப்படின்னா வெரி பர்ஃபெக்ட். வெரி குட்டுங்கிறது பொதுவாக இருக்கும், வெரி பர்ஃபெக்ட்டுங்கிறது என்ன வேணுமோ அதை கொடுத்தாங்க, அதுதான் வெரி பர்ஃபெக்ட். ஸோ த வெரி பர்ஃபெக்ட்டுக்கு ஃப்ளாலெஸ், இட்ஸ் ரியலி ஃப்ளாலெஸ். பயங்கர மழை, ஐயோ கொடையெல்லாம் பறக்குது, டூ வீலர்லாம் போக முடியல, ரெயின் கோட் போட்டால் அட்லீஸ்ட் தூள் கிளம்புது, வெரி ரெய்னி, இட்ஸ் எ வெரி ரெய்னி. ஸோ லிட்டில் இன்னும் இட்ஸ் நாட் வெரி குட், வெரி ரெய்னிங் மாதிரி இருக்கும். ஐ திங்க் நீங்களும் அதை யூஸ் பண்ணியிருப்பீங்க, வெரி இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரெய்னிங், இது மாதிரி கேட்குறதுக்கு ஒரு மாதிரி சம்திங் இன்னும் அன்பிளசண்ட்டாக இருக்குது. வெரி ரெய்னிங், வெளியில் வந்து நிறைய பயங்கர மழை பெஞ்சிட்ருக்குது, அட்டிச்சு காற்று அடிச்சுக்கிட்டு, ஓ இட்ஸ் வெரி ரெய்னிங். அதுக்கு மேலே என்ன யூஸ் பண்ணலாம், போரிங் கொட்டுது, டவுன் போரிங் பயங்கரமாக கொட்டுது. ஸோ வெரி ரெய்னிங் தான் போரிங், POURING, வெரி ரெய்னிங்கை தூக்கிட்டு போரிங் யூஸ் பண்ணுறோம். அதை விட அடிக்குது சொல்ல முடியல, கல் மலையாட்டம் அடிச்சுது, விழு விழுகிற ஒவ்வொரு தொட்ட தலையில் விழுந்து அடி வலிக்குது, கழுத்து அடிச்சு வலிக்குது. இட் இஸ் டவுன் போரிங். ஓகே, ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்க போறீங்க, ஒரு ரெட்டு ட்ரெஸ்ஸு பயங்கரமாக ஷைனி, வெரி ஷைனி, அப்படியே மின்னுது, ஒரு கோல்டு எடுக்கிறீங்க. ஓகே, கோல்டு பிகாஸ் இட்ஸ் காப்பர் கோல்டு இதெல்லாம் இருக்கிறதுனால ஷைனிங். ஒரு இமிடேஷன் ஜுவல்லரி பார்த்தோன்னே ஹா கோல்டு போட ஷைனிங், வெரி ஷைனி, வெரி ஷைனி, ஷைனி ட்ரெஸ் இஸ் வெரி ஷைனி. சில நேரம் வெஹிக்கிள் வாங்கியிருப்போம், வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டில் போட்டு போலி போஸ்டாஸ் கலர் அடிச்சிருப்பாங்க, ஸோ வெரி ஷைனி கலர். ஆர் மேபி சம் பர்ஃபியூம்ஸ் வந்து பயங்கர கண்ணை பறிக்கிற மாதிரி போட்டுரும், வெரி ஷைனி, அந்த லைட்டுக்கு அதுவும் அடிச்சு போட்டு வெரி ஷைனி. ஸோ வெரி ஷைனி, இங்கே நம்ம பர்பஸே வெறியை தூக்கிட்டு இருக்கணும், வெறி காட்ட வேண்டாம் ஆண்ட வேண்டாம், வெறி வெறியெல்லாம் தூக்கி போட வெளியே போடணும். இந்த வெறியை தூக்கி போட்டிங்கன்னா க்ளீமிங் க்ளீமிங் க்ளீமிங், ஓகே க்ளீமிங், இட்ஸ் க்ளீமிங் சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க, இட்ஸ் க்ளீமிங், இட்ஸ் ஆன்ஷியன்ட், இட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட், இட்ஸ் வெரி ஓப்பன், இட்ஸ் ட்ரான்ஸ்பரண்ட். பயங்கர கட்டப்பில் இருப்பார் சேர்மன், உங்கள் இம்மிடியட் பாஸு, இல்லை வீட்டில் வந்து பேரண்ட்டை ஃபாதரு, உனக்கு எத்தனை டைம் சொல்லி தோழது சொல்லி தான் கேட்க மாட்டேன், ஃபாதர் இஸ் வெரி ஆங்கிரி, மதர் நெவர் பி ஆங்கிரி, பட் நவ் ஷீ இஸ் ஆல்சோ ஆங்கிரி, ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஆங்கிரி. கிளாஸில் போயிடல, மை டீச்சர் இஸ் வெரி ஆங்கிரி, ஆங்கிரி தான் கோபமாக இருக்கு, வெரி வெரி ஆங்கிரின்னு பயங்கர கோபமாக இருக்கு, வெரி ஆங்கிரி. அப்புறம் ஆஃபீஸில் ஐடி செக்டரில் சார் நாளைக்கு எனக்கு பர்மிஷன் வேணும், நோ 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 யூ கட் லாட் ஆஃப் ஒர்க், நோ ஐ கேனாட் லீவ் யூ பர்மிஷன், யூ லாட் டு அப்பியர், யூ லாட் டு கம், இஃப் யூ டோன்ட் கம் ஐ நோ ஐ கட் யூ சேலரி அண்ட் ஐ வில் ரிமூவ் ஃப்ரம் ஜாப். அவன் கற்றுவார் என்ன இருக்கு வல்ல வல்லு விழுகிற அப்படின்னு. ஸோ இஸ் வெரி ஆங்கிரி, வெரி ஆங்கிரி அப்படிங்கிறத, ஸோ இஸ் வெரி ஃபியூரியஸ், சாரி எக்ஸ்கியூஸ் மீ நாட் வெரி, இஸ் ஃபியூரியஸ், இஸ் ஃபியூரியஸ், மை ஃபாதர்ஸ் டுடே ஃபியூரியஸ், மை மதர் நெவர் பி ஃபியூரியஸ், டுடே ஷோ பி ஃபியூரியஸ், மை ஐடி மேனேஜர் இஸ் அ ஐ திங்க் இஸ் நாட் அ மேன், இஸ் ஆல்வேஸ் ஃபியூரியஸ் வித் ஸ்டாஃப், ஸோ வெரி ஆங்கிரி டு கிட் ஃபியூரியஸ். இன்னொன்று, அவன் கண்ணத்தில் கை வச்சிருப்பான், கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் கை வைக்கணும்னுவாங்க, எங்கே அப்படி இல்லாமல் இப்போ நினைக்கிறாங்க கப்பல் கவிழ்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ கப்பல் கவிழ்ந்தாலும் கண்ணத்தில் வைக்கப்போ வெரி ஒரியீடு, வெரி ஒரியீடு, இட் லுக்ஸ் வெரி ஒரியீடு, இட் சீம்ஸ் வெரி ஒரியீடு. அவன் ஷேரில் போட்டு தான் என் பணம் போச்சுயா. இன்றைக்கு வந்து இந்த மந்த்து வந்து அவனுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து 10,000 பிடிச்சிட்டாங்க, இட் லுக்ஸ் வெரி ஒரியீடு. அதே போல் காருக்கு வந்து பட்ஜெட் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு மந்த்லி 2,000, இந்த மாதம் பார்த்தா 100 ருபீஸ் ஆகிடுச்சு, போட்டால் கட்டுப்படியாகவே இல்லை. ஸோ இது வெரி ஒரியீடு, வெரி 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 வெரிய தூக்குங்க, வெரிய தூக்கி என்ன பண்ணலாம், திங்க் இட் ஓவர், டெல் மீ அண்ட் டிஸ்ட்ரெஸ்ட், அப்படியே டிப்ரெஸ்ட் இது போலயே இருக்கும், டிஸ்ட்ரெஸ்ட், வெரி ஒரியீடு தூக்கிட்டு நம்ம போட்டிருக்கிறது டிஸ்ட்ரெஸ்ட். He is distressed of his low salary.
they were distressed of hiking petrol price. Petrol price naala bayangara distress aayidanga. See, he is very worried of his boss. Adu palaji mari ipa he is distressed of his boss. Immediate boss vallu 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 kattraru. So very worried thukittu or gaya enna or edho potrukku appadina distressed. So appa nam very thukittu single word use pannirukrom. So practice yourself. இதெல்லாம் வந்து சிங்கிள் வேர்ட் பண்ணையில் அது இங்கிலீஷ் பேசுகிற மாதிரி இருக்கு. வெரி 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 என்ன வெரி ஷீ இஸ் வெரி குட் அப்படி ஷீஸ் ஃபேர் ஷீஸ் மோர் பியூட்டிஃபுல் ஷீ இஸ் எக்ஸலண்ட் அப்பியரன்ஸ் நல்ல ஷீ ஹேஸ் அ வெரி குட் பர்சனாலிட்டி ஷீ ஹேஸ் அ வெரி குட் பர்சனாலிட்டி வெரி ஓகே ஐ டோன்ட் சே இட் மீன்ஸ் ராங் பட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் த கன்வர்சேஷன் ஆர் சம்திங் லைக் தட் So this way I think you can practice and speak very good English. So we'll meet next video. Till then, goodbye. Thank you very much. And don't forget to subscribe.